காசு பண்ணலாம் இல்ல வேணா செக் பண்ணி மரியாதையா சொல்றது கேளு. நாங்க சொல்றபடி கேட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல, தகராறு பண்ணீங்கன்னா ஷூட் பண்ணிடுவேன். ஓகே ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டும் விட்டுடு. எட்டரை மணியாச்சு, மழை நின்றுச்சு, இன்னும் வரல. முடியோட மூளையை சரிச்சிட்டியா? அந்த ரவுடியோட குழந்தைங்களை ஏன் அனுப்பிச்ச? தப்புதான் சார், அவன் விளையாட்டுல எல்லாரும் மயங்கிட்டாங்க சார். விளையாட்டா? உனக்கு ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சா? நான் அவங்கள எவ்வளவு டிசிப்ளினா வளர்த்தேன், யாரோ ஒரு ரவுடி கூட அப்பளம் மறந்துட்டு ஊர் சுத்த போயிட்டாங்களா? இதுக்கெல்லாம் காரணம் 200 ரூபா தான் சார். எந்த 200 ரூபா? அதுதான் காலேஜ் காம்படிஷன் ஃபீஸ். உங்ககிட்ட கேட்டாங்க, நீங்க கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. அவன் தரேன்னா போயிட்டாங்க. 200 ரூபா கொடுத்தா அட்ரஸ் இல்லாதவங்க கூட எல்லாம் போயிடுவாங்களா? இதெல்லாம் நானா வச்சுக்க போறேன், எல்லாம் அவங்களும் தானே. என்ன ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? ஒவ்வொரு ரூபாயோட அருமையை அவங்களுக்கு தெரியணும்னு தானே நான் இப்படி பண்றேன். சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன், அங்க எங்கேயும் இல்லை. காலேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள யாரும் பார்க்கலையா? அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயே என் கையில சிக்க வேண்டியது. நான் ஹோட்டல்ல உங்கள்ட்ட சொன்னப்போ நீங்க தான் நம்ப மாட்டேன்னுட்டீங்க. அப்பவாவது அந்த ஜாரராவ தூக்கி ஓரமா வச்சுட்டு நீயே அவங்கள புடிச்சு கொண்டாந்து நிறுத்திருக்கலாம்ல. சாரி சார், சார் அந்த ரவுடி பையன் நம்மளை ஏமாத்திட்டான் சார். 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பெண்டுக்கு பெண்டு காயிட்டுறேன்.
இது உங்க கார்ல இருந்துச்சு. பச்சாஸ் லாக் 50 லட்சம் 50 லாக். இந்த மூஞ்சிக்கு 50 லாக் கேரண்டி. உங்க அப்பா உனக்காக 50 லட்சம் தருவான்ற தருவான் சொல்றா? பேசிட்டு மேட்டர் சொன்னியா? சரி சரி, நானே சொல்றேன். என்ன பண்றேன்னு பாக்குறியா? சிம்பிள், இட் இஸ் கிட்னாப் கேஸ். புரிஞ்சுதா? நான் உங்க அப்பா அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவங்க எனக்கு துட்டு கொடுத்துட்டா நான் உங்களை திருப்பி அனுப்பிடுறேன். நோ பிளட், நோ வயலன்ஸ், தேர் இஸ் த ஜாக். ஏய் சொல்ற, உங்க அப்பா பேர் என்ன? உன் அட்ரஸ், போன் நம்பர், பிசினஸ் சொல்லு சொல்லு சொல்லு. அடங்கார். ஓ மன்னிக்கோ, மை நேம் இஸ் கங்கா பிரசாத். கங்கா பிரசாத் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ வாட் இஸ் யுவர் நேம்? என்கிட்ட பணம் இல்லை. என்ன சொன்ன? நான் படுக்கற இல்லை. நீ படக்கார இல்லையா? நாங்க அதை நம்பணுமாக்கோ. காலையில இருந்து அவன் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். காஸ்ட்லி கார் வச்சிருக்கீங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஸ்டார் ஹோட்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு துட்டு இறங்குறீங்க, காஸ்ட்லி துணி போட்டிருக்கீங்க, படக்கார இல்லையா? பகவான், நீங்க இல்லைன்னா சொல்லீங்க. எவ்வளவு வந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், எங்களுக்கு 1 ரூபா கொடுக்க மனசு வராது. மேல இருக்கவன் என்னைய கட்டுக்கல, உன்னைய கட்டுக்கல. நாடகத்தை ஆரம்பிச்சு வச்சு 7 உட்காந்துட்டான். அனந்தமூர்த்தி, மேனேஜிங் டைரக்டர், தனலட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். யாரு சொல்றா? ஓ புத்திசாலி நினைப்ப. சொல்லு சொல்லு, யாரா இவனுக்கு பிறந்தீங்க? வலிக்குதா? சொல்லு, நான் அவுத்து விட்டுறேன். இது யார் சொல்லு? சொல்லு சொல்லு. என்ன அப்பா? என்னது? என்ன சொல்ற? இது அப்பா, என்னோட அப்பா. ஓ அப்பா, டாடி, சபாஷ். 50 லட்சம் கிடைச்சிருச்சு. உன் பேரு? என் பேர் சித்தா, சித்தார்த் மூர்த்தி. அவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சுஜி, சாந்தி, ராஜு. ப்ளீஸ், என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுடு. அவங்களாம் பணக்காரங்க இல்லை, என் கூட காரில் வந்தாங்க, அவ்வளோதான். ப்ளீஸ், என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் விட்டுடு. விட்டுட்டா? இவன் போய் போலீஸை கூட்டி வந்துடுவான். அப்புறம் நம்ம மாமியார் வீட்டில் இப்படிதான் உட்காரணும். உங்க அப்பனுடைய 50 லட்சம் தப்பிச்சிடும். பிரமாதம் பா, அப்படியே பிசினஸ் மேன் பையன். அரே, உங்க அப்பனுக்கு உன் மேல பிரிய இருந்தா மூடிட்டு பணத்தை எடுத்துட்டு வருவான். நீங்க எல்லாம் பகவானுக்கே பாய்வு இருக்கிறவனுங்க. ஏய் இங்க பாரு, அவங்க பசி ஏற்பாங்க, சாப்பிட கொடுங்க. நான் இந்த கொள்ளைக்காரனுக்கு போன் பண்றேன். அரே சிட்டு, இது என்ன தோசை கரண்டியா? இதை இப்படி பிடிக்கணும், இப்படி இப்படி. கலாட்டா செய்ய பாடில்ல. ஹலோ அனந்தமூர்த்தியர். வணக்கம். வணக்கம் மேனேஜிங் டைரக்டர் மூர்த்தி சார், உங்க மகன் சித்தா நம்ம கிட்ட இருக்கா. என்னது?
யார் பேசுறது? அடவும் பையனை கிட்னாப் பண்ணிட்டயா? புரிஞ்சுதா? கிட்னாப் கிட்னாப் கிட்னாப்பா? யாரானே? அட சொல்றத ஒழுங்கா கேளு, நடுவுல பேசாத. உன் பையனோ அவன் ஃப்ரெண்ட்ஸோ என் கிட்ட இருக்காங்க. 50 lakhs 50 lakhs கொடுத்தா நாளைக்கு அவங்கள சேஃபா ரிலீஸ் பண்ற. ஓகே 50 lakhs கவுன்சல் உன்னை இப்போ போலீஸ்ல. ஹலோ ஹலோ, ரிலீஸ் கிலீஸ்னு போக வேண்டாம், திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள பணத்தை ரெடி பண்ணு, நான் சரியா 12 மணிக்கு உனக்கு போன் பண்ணுவேன். போலீஸ் கிலீஸ்னு போன தெரிஞ்சுக்கோ, உன் பையனை நீயே கொண்டுட்டதான் நினைச்சுக்கோ. 12 மணி. ராம் ராம்ஜி. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க. I understand sir. நீங்க ரொம்ப வருஷமா எங்க பேங்க்ல கஸ்டமரா இருக்கீங்க. உங்க எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது எங்க டியூட்டி. ஆனா இன்னைக்கு காலையில இருந்தே ஹெவி கேஷ் வித்ட்ரா ஆயிடுச்சு. சோ கேஷ் கம்மியா இருக்கு. உங்களுக்கு இப்ப 20 லட்சம் கேஷா வேணும்னு சொல்றீங்க. மத்தியானம் 2 மணிக்குள்ள எங்க மெயின் பிரான்ச்ல இருந்து அரேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த ரவுடி ஃபோன் பண்ணுவா, என்கிட்ட 30 லட்சம் தான் இருக்கு, என்ன பண்ணுவேன்? பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வர்றேன், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். இவங்க முன்னாடி பேசலாம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், ஐ ஆம் இன்ஸ்பெக்டர் முகமது கான். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன பேங்க் மேனேஜர், எனக்கும் ஃப்ரெண்டு, இன்னைக்கு ஃபோன் பண்ணாரு. நீங்க இன்னைக்கு ஹெவி கேஸ் ட்ராப் பண்ணதாகவும் ரொம்ப பயந்துருக்கீங்கன்னு விசாரிக்க சொன்னாரு, அதான் வந்தேன். எனி ப்ராப்ளம்? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பிஸ்னஸ் டீலுக்கு நான் கேஷை ட்ராப் பண்ணக்கூடாதா? டேக்ஸ் எல்லாம் சரியாக தான் பே பண்ணுறேன். சேச்சே, உங்கள் கேஷை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க, இது வழக்கமான என்கொயரி தான். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். எனக்கு இப்போ பிஸ்னஸ் கால் வர வேண்டியிருக்கு, ப்ளீஸ். ஷோ, சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. இன்கேஸ் என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவைன்னா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுங்க.
ஹலோ ஜெரா மூர்த்தி சார், பண ரெடியா? அது அது நல்லா பண்ண, பணத்தை எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்னு நான் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். என்கிட்ட முழுசா 50 லட்சம் இல்லையே. இன்னும் 2 மணி நேரத்துல பேங்க்ல இருந்து வந்துடும் ப்ளீஸ். நான் பிள்ளையார் கோவில் ஆண்டி இல்ல இல்ல இல்ல, இன்னும் 2 மணி நேரத்துல கிடைச்சிடும். இந்த கங்கா பிரசாத் ஒரு நொல்லு பிரசாத், பெனிபிட்ல பணம் போட்டு பெனிபிட் இல்லாம மாலையில அப்பாவே இல்லனா. நீ என்ன சரியா நடிச்சா உனக்கு சுந்தர காட்டும், நான் உன்ன தப்பா நடிச்சா உன் பிள்ளைக்கு எம கட்டும். படிக்கல எந்த கட்டும் நீ எப்படி படிக்கும்? பிரீத்தி, அட்லீஸ்ட் இப்போ தவிர்த்து விடுறீங்களா? சரி, கங்கா வர வரைக்கும் தான். சுஜி